Hello guys, welcome back to our channel RajasekarBalaEdu. The soulful bling அப்படிங்கற Instagram மூலமா முக்கியமான ஒரு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல கொண்டு வந்திருக்காங்க. அது RajasekarBalaEdu group of channelsல இருந்து வரக்கூடிய ஒரே முக்கியமான ஒரு ப்ராடக்ட். எந்த வகையில முக்கியம் அப்படினு சொன்னா இது வந்து daily wear and functional wear jewels. சோ இந்த ஜுவல்லரி வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்டபிள் பிரைஸ்ல இருக்கும். அதே நேரத்துல கிளாசிக்கல் ஜுவல்லரியா இருக்கும். நீங்க வந்து மாடல்ஸ் ஃபுல்லா நீங்க பார்க்கலாம். இது வந்து இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் ஒரு ஜுவல்லரி. காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ் எல்லாமே ரொம்ப லைக் பண்றாங்க. அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் வந்து யங்ஸ்டர்ஸ் ரொம்ப லைக் பண்ணி பார்க்கக்கூடிய இல்லை வாங்கி வியர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டா இருக்கு. ஸோ ரொம்ப ட்ரெண்டிங் ஜுவல்லரி ப்ராடக்ட்னு சொல்லலாம். அஃபோர்டபுள் பிரைஸ்ல கிடைக்குது. இதனுடைய லிங்கை வந்து நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதை பார்த்துக்கலாம். அதை பார்த்து உள்ளே போய் நீங்கள் மாடல்ஸ் அதனுடைய அஃபோர்டபுள் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டு இஃப் யூ ஆர் வில்லிங் அப்படின்னா யூ கேன் ட்ரை டு பர்ச்சேஸ். தேங்க்யூ. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் RajasekarBalaEdu. நான் உங்கள் RajasekarBalaEdu. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. புதுசாக பார்த்துட்டு இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும். நோட்டிஃபிகேஷனாக வர்றப்போ நீங்கள் அதை ஃபுல்லாக பார்க்குறப்போ ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். ஏன்னா இந்த அட்மிஷன் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பை நம்ம கொடுக்குறப்ப தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் ஆகும், அட்மிஷன் கிடைச்சிரும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் உங்கள் மனசுக்கு வரும். அதனால தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. நம்ம சேனலில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நம்ம வீடியோ கொடுத்துட்ருக்கோம். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கு அதாவது 29th May வந்து ஸ்பெஷல் கவுன்சிலிங் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சில காலேஜஸ்ல இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, சில காலேஜஸ்ல நாளைக்கு அதாவது May 30 ஸ்டார்ட் பண்ண போறாங்க, சில காலேஜஸ்ல 31. ஸோ 3 days வந்து ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங், ஸ்போர்ட்ஸ் மேன், எக்ஸ் சர்வீஸ் மேனு, NCC, ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து நிறைய நீங்கள் அப்ளை பண்ண காலேஜஸ்க்கு எல்லாமே வந்து ரேங்க் லிஸ்ட் பார்த்துருப்பீங்க, கவுன்சிலிங் டேட் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனல் வந்து அது ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து June 1 June 10 வரைக்கும் நடத்த சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டில். அந்த 10 days வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங், அதாவது முதல் சுற்று கலந்தாய்வு நடக்க போகுது. இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து June 1 நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்காக வர சொல்லி காலோ இமெயிலோலாம் போயிருக்கு. ஆனால் பல ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் போகலை. அவங்க வந்து ரொம்ப ஒரிசில இருக்காங்க. நம்ம கமெண்ட் பாக்ஸில் பார்க்குறப்பே நமக்கு தெரியுது ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கவலையில், சார் என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏன்னா கவுன்சிலிங் வர சொல்லி மெயிலோ மெசேஜோ அல்லது ஃபோன் கால் எதுவுமே வரல, என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரிசில இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் வந்து இன்னும் கவுன்சிலிங் வந்து வரல அப்படின்னா 10 நாள் நடக்க போகுது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. June 1 June 10 வரைக்கும் நடக்க போகுது. அது June 1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே ஃபார் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங். அதில் ஹையஸ்ட் ரேங்கில் இருக்கிறவங்களை தான் ஃபர்ஸ்ட் வர சொல்லுவாங்க. அதாவது ரேங்க் நம்பர் 1 1500 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வர சொல்லியிருக்காங்க நிறைய காலேஜஸில். சில காலேஜஸில் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து 500 ரேங்க்ஸ் இருக்கிறவங்க மட்டும் பேஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்கிறாங்க. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஒவ்வொரு காலேஜும் வந்து அந்த 10 நாளைக்குள்ளே எப்படி வேணால் ஷெட்யூலை ஃபிக்ஸ் பண்ணி கவுன்சிலிங் நடத்தலாம் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். அதனால் அந்தந்த காலேஜ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் நமக்கு வரல அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். அதை நினச்சி ஏன் அப்படின்னா உங்கள் ரேங்க் லிஸ்ட்டை பார்த்துருப்பீங்க, நீங்கள் 8வது ரேங்கில் இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் அந்த நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரேங்க்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் வந்திருந்தா அதே கோர்ஸாக இருந்து கம்யூனிட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் டக்குன்னு அந்த காலேஜ் காண்டாக்ட் நம்பர்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போவே நீங்கள் வந்து ஒரு 5 காலேஜ் போட்டிருக்கீங்கன்னா அந்த 5 காலேஜினுடைய இமெயில் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காலேஜுக்கு இந்த ஃபோன் நம்பர்னு சொல்லிட்டு டக்குன்னு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். கண்டிப்பாக ரெஸ்பான்ஸாக பதில் சொல்லுவாங்க. பிஸியாக இருந்தாங்கன்னா அப்போ எடுக்காமல் இருப்பாங்க. என்ன இருந்தாலும் பின்னாடி எப்படி இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அதனால் வந்து ட்ரை என்ன 4 தரம் பண்ணிட்டோம், 2 தரம் பண்ணிட்டோம், எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. நமக்கு தேவை விஷயம், நமக்கு ஒரு விஷயம் வேணும், நல்லது நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நமக்காக பல தடவை ட்ரை பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஒரு 10 தரம் ஃபோன் போட்டால் கூட நம்ம வந்து இவ்வளோ டைம் போட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. 11th டைம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டன் பண்ணலாம். அதனால் வந்து கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதில் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். சார் இந்த ரேங்க் என்னது, இந்த மேஜர் இந்த டிகிரிக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன், கவுன்சிலிங் எப்போது, இன்னும் இது வரைக்கும் எனக்கு கம்யூனிகேஷன் வரல, இமெயில் வரல, ஃபோன் கால் வரலங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அதனால் வந்து நீங்கள் டவுட் இருந்தோன்னா கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அதில் எந்த விதமான தயக்கமும் படவே வேண்டாம். நமக்கு தேவை அட்மிஷன், அதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ நம்ம செய்யலாம். அதனால் நம்ம எந்தெந்த காலேஜுக்கு அப்ளை, நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயமா தான் கான்ஃபிடென்ட்டாக இருங்க.
நீங்கள் எந்தெந்த காலேஜுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜ் நேம் ஃபுல்லாக எழுதி வச்சுட்டு எந்த கோர்ஸ் எந்த காலேஜில் எந்த கோர்ஸுங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க பக்கத்தில். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் வந்து ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் வரல அப்படிங்கிற மாதிரி இருந்தால், அதாவது கவுன்சிலிங் மெசேஜோ இமெயிலோ வரலன்னா நீங்கள் கேட்குறப்போ, இல்லை இப்போ இந்த கோர்ஸுக்கு வந்து செகண்ட் பேஸில் போட்டிருக்கோம், செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் தான் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லேயே வந்து ஃபர்ஸ்ட் ஜூன் 1 வந்து லாங்குவேஜ் போட்டிருக்கோம், பிஏ இங்கிலீஷ் பிஏ தமிழுக்கு. நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஜூன் 5 தான் வருது அப்படின்னு ஏதாவது விஷயம் வந்து உங்களுக்கு வரும். அதனால் அதை நினைக்கிறப்ப நமக்கு நம்பிக்கை வந்துடும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதனால் வந்து ஜூன் 1 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறது வந்து அந்த டேட்டு. அடுத்தது ஜூன் 12 வரைக்கும் வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடத்த சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ரெண்டுலேயுமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து எல்லா சீட்ஸும் புல்லாயிடுனெல்லாம் கிடையாது, கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக சீட்ஸ் இருக்கும். லாஸ்ட் இயரில் வந்து 4 கவுன்சிலிங் போயிருக்கு. அதுக்கப்புறம் காமன் கவுன்சிலிங் அப்படிங்கிற வெரண்டா கவுன்சிலிங் நடந்திருக்கு. அதனால் கடைசி வெரண்டா கவுன்சிலிங்கில் போய் ஒவ்வொரு காலேஜில் ஒரு கோர்ஸில், ஈவன் பிகாமில் கூட ஒரு 7-8 பேர் வந்து லாஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஏன் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறனால ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிடுவாங்க, இன்னொரு காலேஜ் கிடைக்கிறப்ப இதை விட்டுட்டு அங்கே போயிருப்பாங்க, அதை வந்து அடுத்த கவுன்சிலிங்கில் காமிப்பாங்க. ஓகேவா? அதனால் அது மாதிரி நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் விஷயமெல்லாம் இருக்குது, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வந்துடும், டவுட் இருந்தால் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸோ கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து செப்பரேட் வீடியோவை கூட நான் போடுறேன் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி, அல்லது அப்பப்போ நான் ஆன்சர் பண்ணுறேன். ஆன்சர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டிலே ஆச்சுனாலும் நான் நம்ம மேலே கோவப்பட வேண்டாம், கண்டிப்பாக உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கேன். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் யாருக்காவது ஆன்சர் பண்ணியிருந்தால் அதை கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், அந்த ஆன்சர் உங்களுக்கு ரெலவெண்ட்டாக கூட இருக்கலாம். ஓகேவா? இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.